Praise the Lord. சந்தோஷமான இந்த பகல் வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹோலிலேண்ட் டிவி மூலமாக உங்களை சந்திக்கும் ஒரு பாக்கியத்தை தேவன் மறுபடியும் எனக்கு தந்தபடியால் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தல்வாராக. ஒரு வேத வசனத்தை உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். தீர்க்கதரிசியாகிய ஆகாயை கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆகாய் 2:7 உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வழி என்று சொல்லும்போது இங்கே நம்முடைய ஜீவியத்தையே அது காண்பிக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு யாத்திரை செய்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமா எகிப்திலிருந்து கானான் தேசம் நோக்கி யாத்திரை செய்தார்களோ அதே விதமாய் இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து இன்ப கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் யாத்திரை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த யாத்திரைக்கு ஆண்டவர் ஏற்படுத்திய வழி ஒரே ஒரு வழி. இது மனுஷ கண்களுக்கு தெரியாத வழி, உலகத்தின் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்டதான வழி இந்த வழி. ஆகிலும் பேதைகளாகிய நமக்கு இந்த வழியை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லும்போது அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ள ஒருவனும் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை. அந்த வழியாய் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதையிலே நடக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததே ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதையிலிருந்து அநேகர் விலகி போனதான துக்ககரமான காரியங்களையும் நாம் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இன்று என்னுடைய கால்கள் இதே பாதையில்தான் இருக்கிறதா? என்னுடைய வழிகள் சரியான வழிகள் தானா? நான் செல்கிற பாதை நேரான பாதை தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சிலருடைய வழியை உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணாகமும் 22:32 பிலையாம் என்று சொல்லப்பட்டதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் ஒரு வரம் பெற்றதான ஒரு தேவனுடைய மனுஷனாக எண்ணப்பட்டான். யாரையாவது இவன் ஆசீர்வதித்தால் அந்த மனுஷன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருகும். யாரையாவது இவன் சபித்தால் அந்த மனுஷன் சபிக்கப்பட்டு போவான். அந்த நாட்களில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசம் நோக்கி யாத்திரை செய்து வருகிறார்கள். அவர்கள் வரும்போது மோவாப் தேசத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்போது ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி அழைத்து வந்தார். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். இந்த மோவாப் தேசம் லோத்தின் மக்கள் குடியிருக்கிற தேசம், அதை லோத்தின் மக்களுக்கு என்று கொடுத்தேன். அந்த தேசத்தில் தண்ணீர் குடித்தாலும் நீங்கள் விலைக்கிரயமாகத்தான் அதை வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு முழம் இடம் கூட அந்த தேசத்தில் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, நீங்கள் பக்கமாய் விலகி போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல அவர்கள் ஜாக்கிரதையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இந்த ஜனத்தை குறித்து கேள்விப்பட்டான். இந்த ஜனத்தை பார்த்தான். மாடு வெளியின் புல்லை மாடு மேய்ந்து போடுவது போல இந்த ஜாதி இனி மேய்ந்து போடுமே, ஐயோ இந்த ஜாதியை எதிர்க்க எனக்கு பலன் இல்லையே,
இந்த ஜாதியை எப்படி நான் எதிர்கொள்ளுவேன் என்று யோசித்த போது பீலேயாமின் ஞாபகம் அவனுக்கு வந்தது. எனவே பீலேயாமை அவன் அழைத்து வரும்படியாய் தன்னுடைய பிரதானிகளை அனுப்புகிறான். அவர்கள் அவனுக்கு ஏராளமான பணத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ராஜாவுடைய அழைப்பு உமக்கு வந்திருக்கிறது, நீர் வந்து அந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்களை எங்களுக்காக செவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவன், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை, ஆகவே நான் ஜபித்து வருகிறேன் என்று சொல்லி அவன் தெய்வ சமூகத்தை நோக்கி சென்றபோது கர்த்தர் சொன்னார், இவர்களோடு நீ செல்லவும் வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம், வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று தேவன் சொன்னபோது முதலாவது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் அப்படியே அவர்கள் அழைப்பை நிராகரித்தான். அவர்கள் போய் ராஜாவின் இடத்தில் தங்களுடைய அழைப்பை அவன் நிராகரித்ததை சொன்னபோது அவன் இன்னும் பெரிய கனவான்களை அனுப்பி இன்னும் ஏராளமாய் வகுமானங்களை அவனுக்கு வாக்கு பண்ணி, நீ வந்து எப்படியாவது நீ சபிக்கத்தான் வேண்டும் என்று கேட்டபோது, அப்படியானால் இருங்கள், நான் மறுபடியும் கர்த்தரில் விசாரித்து வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் அந்த ஜனங்களோடு போகிறேன் என்று கேட்டபோது தேவனுக்கு எரிச்சல். ஆகவே அவர் தன்னுடைய கோபத்திலே போ என்று சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் புறப்பட்டு போகிறான். தான் போவது தெய்வ சித்தம் தானா, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் தானா என்பதை கூட அவன் யோசிக்காதவனாய் அவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போகிற போது அவனுடைய கழுதையானது பாதையிலே செல்லாமல் அது வழிவிலகி போகிறது. அதை அடித்து அதை மறுபடியுமாய் பாதைக்கு கொண்டு வருகிறான். சற்று நேரம் சந்த பிற்பாடு அது ஒரு இடுக்கமான பாதை வழியாய் போகிற வேண்டிய வேளையிலே அதுவும் பாதையிலே செல்லாமல் சுவரோடு சுவராக ஒதுங்கி கொண்டு செல்கிறது. பீலேயாமின் கால்களிலே காயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னமும் சென்றது அக்கம் பக்கம் விலக முடியாத ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்தில் வந்தபோது அந்த கழுதை அப்படியே கீழே படுத்து கொண்டது. அவன் ஆத்திரம் தீரும் மட்டும் அந்த கழுதையை அவன் அடிக்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கழுதை வாய் திறந்து பேச ஆரம்பித்தது. என்னை ஏன் இப்படி அடிக்கிறீர், இதுவரை உம்மை சுமந்து கொண்டு வந்த கழுதை அல்லவா நான், ஏன் அடிக்கிறீர் என்று சொல்லும்போது அவனும் கழுதை பேசுகிறதே என்ற ஆச்சரியம் கூட இல்லாதவனாய் அந்த கழுதைக்கு மறுமொழி சொல்லுகிறான். அந்த வேளையிலே ஆண்டவர் அவன் கண்களை திறக்கிறார். உருவின பட்டயத்தோடு தேவதூதன் ஒருவர் அவனுக்கு எதிராக நிற்கிறதை கண்டு, உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறபடியினால் உனக்கு எதிராளியாய் நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறபடியால் உனக்கு எதிராளியாய் நான் புறப்பட்டு வந்தேன். கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே, இன்று அநேகருடைய பாதை மாறுபாடான பாதையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதை, தெய்வ சித்தத்திற்கு மாறாத நிலையிலே கடந்து போகிற பாதையாக இருக்கிறது. இந்த பாதையை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், செம்மையான வழியை விட்டு தப்பி அநீதத்தின் கூலியை விரும்பி சென்றதான பீலேயாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லும்போது பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் என்று அதை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழைக்கப்பட்டதான அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாதையிலே, தேவனுடைய பாதையிலே கொண்டு வரப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்று பாதை மாறி செல்கிற அப்படினாலே தேவன் தங்களுக்கு எதிராளியாய் நிற்பதை கூட அறியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எதை செய்தாலும் தடையாயிருக்கிறது, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்கவில்லை என்று புலம்புகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எதிராளியாக அவர் கடந்து வந்திருக்கிறாரோ, உருவின பட்டயம் உங்களுடைய பாதையிலே காணப்படுகிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சித்தத்திற்கு மாறான செய்கை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஆண்டவர் தானே சொன்னார்,
தேவன் சொல்படிதானே இந்த காரியத்தை செய்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. அநேகர் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. ஆண்டவர் சொன்னபடிதானே நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் எப்படி சொன்னார்? மனப்பூர்வமாய் சொன்னாரா? சந்தோஷமாய் சொன்னாரா? அவர் ஏற்கனவே உன்னை போக வேண்டாம் என்று சொன்னாரே, இது உன்னுடைய பாதை அல்ல என்று சொன்னாரே, வருகிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னாரே. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீ கேட்க தேவை என்ன? ஸ்தோத்திரம். திரும்ப 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 தெய்வ சுத்தத்தை அறிந்த போதிலேயும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும்போது சில வேளைகளிலே கர்த்தராகிய தேவன் வீதமான நிலையில் எரிச்சலில் அவர் ஒருவேளை போ என்று சொல்லிவிடலாம். கர்த்தர் உத்தரவு கொடுத்து விட்டார், இனிமேல் என் காரியம் ஜெயம், எனக்கு ஏராளமான பொருள் கிடைக்கும், ஏராளமாக நான் கனப்படுத்தப்படுவேன், ராஜா இதை கனப்படுத்துவார் என்ற எண்ணத்தோடு அவன் கடந்து சென்றான். நடந்த காரியம் என்ன? அவனுக்கு எதிராக ஒருவித பட்டயம். தேவன் அவனை எச்சரித்த போதிலேயும் அவன் பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை. சபிக்கும்படியாய் கடந்து சென்ற அவனை தேவன் சபிக்க விடவில்லை. அவன் சபிக்கும்படி வாயை திறக்கும் போதெல்லாம் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாத வார்த்தைகளே வந்து கொண்டே இருந்தது. புரிந்து கொண்டார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆயிலும் ஒரு பெரிய வஞ்சக செயலை அவன் செய்துவிட்டு வந்து விட்டான். என்னால் இந்த ஜனத்தை சபிக்க முடியவில்லை, ஆனால் தேவனே இந்த ஜனத்தை சபிப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்ற எண்ணத்தோடு அந்த பாலாக்கை அழைத்து, இந்த ஜனம் பரிசுத்த ஜனம், இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாத ஜனம், இந்த ஜனம் உம்முடைய ஜனத்தோடு கலந்து, உம்முடைய ஜனத்தோடு சம்பந்தம் கலந்து, உம்முடைய ஜனத்தோடு உறவாட ஆரம்பித்தால் தேவனையே கோபம் கொண்டு அவர்களை சபித்து போடுவார் என்று அங்கே தேவ ரகசியத்தை அங்கே சொல்லி கொடுத்து விட்டவன் கடந்து வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் என்ன? நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என்று அவன் சொன்ன போதிலேயும் பட்டயத்தால் வெட்டப்பட்டு அவன் இங்கே கொல்லப்பட்டான் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுபாடான வழியிலே ஒருவித பட்டயம் இருக்கிறது. மாறுபாடான வழியிலே செல்கிற இந்த பாதையிலே கர்த்தராகிய ஆண்டவர் எதிராளியாய் வந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு எதிராளியாய் கடந்து வந்தால் உங்கள் நிலைமை என்ன? உங்களை யார் காப்பாற்றக்கூடும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்திற்கு பாத்திரவானங்களாய் இந்த நாளிலே நாம் தெய்வ சுத்தம் செய்ய ஒப்பு கொடுப்பது எத்தனை மேன்மை! என் ஆண்டவர் கிருபையாய் இந்த பரிசுத்த வழியிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வழியில்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேனா? இந்த பரிசுத்த பாதையில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேனா? தாவீது சொல்லும்போது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொன்னார். என் ஆண்டவராகிய தேவன் என்னை நடத்த முடியாய் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய நடைகளை ஆண்டவர் நடத்துகிறாரா, அல்லது நானாகவே என் நடைகளை ஒழுங்கு செய்கிறேனோ என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவதாக மாறுபாடான ஒரு வழியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷத்தில் அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு மனுஷனை ஆண்டவர் மகாராஜாவின் நகரம் அல்லது சமாதான ஸ்தலம் என்று சொல்லப்பட்டதான எருசலேமிலே குடியிருக்க வைத்திருந்தார். அவன் ஒரு எருசலேம் வாசி. ஒரு நாள் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, எரிகோவுக்கு செல்ல வேண்டும். எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட பூமி என்பது எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் அதை குறித்து கவலைப்படாமல் அவன் அந்த எரிகோவை நோக்கி அவன் செல்ல ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை கள்ளர் கையிலே ஒப்பு கொடுத்தார். கள்ளர்கள் அவனை பிடித்து, அவனை காயப்படுத்தி, அவனை உறிந்து கொண்டு அவனை குற்றூராய் விட்டு போனார்கள் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து காயப்பட்டவனாய் குச்சுயிரோடு கிடக்கிறதான ஒரு நிலைமை. ஏன்? பாதை. நீ செல்கிற பாதை எது? எருசலேம் வாசியாகிய உனக்கு
எரிகோவை நோக்கி செல்வதற்கு என்ன அவசியம் வந்தது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசாரியன் ஒருவன் வருகிறான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். லேவியன் ஒருவன் வருகிறான், அவனும் அதே போல பக்கமாய் விலகி போனான். ஆனாலும் கிருபையாய் சமாரியன் ஒருவன் அங்கே கடந்து வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்து சென்றதான காரியத்தை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இந்த நிலைமை? பாதை மாறி சென்றபடியால் தானே. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவதாக, இன்னொரு மனுஷன் சவுல். நிறைய பேரை சொல்ல முடியும், ஆனாலும் தேவன் நினைவில் தந்ததான ஒரு சொல்லரை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த சவுலையும் ஆண்டவர் இஸ்ரவேல் இருக்கு ராஜாவாய் கொடுத்தார். ராஜ்யபாரம் அவனை தேடி வந்தது. தம்முடைய சித்தத்தை அவனும் நிறைவேற்ற வேண்டும் என்றதான நோக்கத்தோடு கர்த்தர் அவனை ராஜாவாக்கி இருந்தார். இஸ்ரவேலிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாட்களிலே ஒரு நாள் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் சவுலிடத்தில் வந்து தேவனுடைய ஒரு வார்த்தையை அவனுக்கு அறிவிக்கிறான். இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசம் நோக்கி சென்ற வேளையிலே அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே நீ புறப்பட்டு போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணி அவனை சர்வ சங்காரம் பண்ணுவாயாக. அவனுக்கு உண்டான ஒன்றையும் நீ தப்ப விட வேண்டாம். சர்வ சங்காரம் பண்ணு, முற்றிலும் சிறுவர் பெரியவர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சர்வமாய் சங்காரம் பண்ணு என்று சொல்லி அவனை அனுப்பினார். அதே போல சவுல் யுத்தத்திற்கு சென்றான். அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடந்த காரியம் என்ன? தேவன் சொன்னது போல அவர் செய்யவில்லை. ராஜாவாகிய ஆகாக் என்பவனை அவர்கள் கொல்லவில்லை. மாத்திரமல்ல, அங்குள்ள ஆடு மாடுகள் கொடுமையாக இருந்தபடினாலே அதிலே இருந்ததான ஒன்றாம் தரம் ரெண்டாம் தரமான செழுமையானவற்றை எல்லாவற்றையும் உயிரோடு தப்பவிட்டு பெயர் என்ன? கர்த்தருக்கு பலியிடுவதற்கு. மற்ற ஒன்றுக்கும் உதவாதவைகளை எல்லாம் அழித்துப்பட்டார்கள். ஆண்டவர் சாமுவேலோடு சொன்ன வார்த்தை, சவுல் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான், அவனை ராஜா வாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். அவனை ராஜா வாக்கினது என் மனதிற்கு துக்கமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டபோது சாமுவேல் மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் ராம் முழுவதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். சவுலுக்காக ஜபிக்கிறான். தான் அபிஷேகம் பண்ணினவன் ஆயிற்றே, ஆனால் மறு உத்தரவு இல்லை. நேரியாய் சவுலை சந்திக்க முடியாய் புறப்பட்டு போகிறான். சவுல் சாமுவேலுக்கு எதிர்கொண்டு வருகிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்று சாமுவேல் 15:20 கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் நான் சென்று கர்த்தருடைய சொல்லின்படியே நான் செய்தேன். கர்த்தர் என்னை அனுப்பின வழியே நான் சென்று கர்த்தருடைய சொல்லின்படியே ஆகாக கொண்டு அமலேக்கை சங்காரம் பண்ணினேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சாமுவேல் கேட்கிறார், அப்படியானால் என் காதுகளிலே விழுகிறதான இந்த சத்தம் என்ன? இந்த ஆடுகள் மாடுகளின் சத்தம் என்ன? அது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எடுத்திருக்கிறார்கள், எனக்காக அல்ல, தேவனுக்கென்று எடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன பாதை வார்த்தை என்ன? சர்வ சங்காரம் பண்ணு. ஆனால் இவன் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் அனுப்பின வழியே சென்றேன், கர்த்தருடைய சொல்லின்படியே நான் அதை செய்தேன். எத்தனை துணிகரமான வார்த்தை பாருங்கள். க
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம். தகனங்களும் சர்வாங்க தகனங்களும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்குமோ? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுதிய பாவத்திற்கும் கீழ்ப்படி அமைக்கும் அங்கே சமமாய் இருக்கிறது என்பதாக அங்கே ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வழியின்படியே செய்கிறேன், கர்த்தர் சொன்னபடியே செய்கிறேன். ஸ்தோத்திரம். கொள்ளையின் மேல் பறந்தான், தேவனுடைய சொல்லை மீறி கொள்ளையின் மேல் பறந்தான் என்பதாக அங்கே தெளிவாக சொன்னார். அந்த வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தையா அல்லது இந்த உலகத்தின் பொருட்கள் மேல் ஆசையா? நமக்கு தேவையான யாவையும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். நான் அடிக்கடி சபையிலே சொல்லுகிறதான ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஆபிரகாமை பற்றி சொல்லுவேன். சோதோம் குமராவிலே இருந்த லோத்தும் அவன் மனைவி பிள்ளைகளும் சிறைப்பட்டு போன போது ஆபிரகாம் தன் வீட்டு மனுஷரை அழைத்து கொண்டு போய் அதை சிறைப்பிடித்து கொண்டு போன ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்து அவளை சிறைப்படுத்திய எல்லாவற்றையும் அங்கே திரும்ப பிடித்து கொண்டு அவன் திரும்பி வருகிறான். சோதோமின் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சொன்னான், ஐயா ஜனங்களை மாத்திரம் எனக்கு தந்தா போதும், நீர் கொள்ளையாடி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாவற்றையும் நீரே வைத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அவன் வானத்துக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக. என்ன நீ ஐஸ்வர்யனாக்க வேண்டாம், இந்த உலகம் என்னை ஐஸ்வர்யவனாக்க வேண்டாம், என்னை அழைத்த தேவன் எனக்கு தேவையான யாவையும் அவர் தர வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர் யார், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். வேதனையோடு நான் நினைவு கூறுகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்திய தேசத்தின் ஊழியங்கள் இன்று பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வெளிநாட்டு பணத்தை வாஞ்சித்து அதை இச்சித்து அதற்கு தங்களை அடிமையாக்குகிறார்கள். கேஆசி என்று ஒருவன் இருந்தானே, எவ்வளவேனும் பண ஆசை இல்லாத ஒரு எலிசாவோடு தான் கூட இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்தது முழுவதும் பண ஆசை, பொருள் ஆசை. சிறியனாகிய நாகமான் குஷ்டரோகம் நீங்கி போகும்போது ஏராளமான ஆஸ்தியை கொண்டுவது காணிக்கையாய் படைத்த போது அதை விரலால் கூட அவன் தொடவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொண்டு போ. இவனுக்கு உடம்பெல்லாம் பதறுது, ஐயோ இவ்வளவு பணம் வந்திருக்கு, வேண்டான்ட்டாரே வேண்டான்ட்டாரே, எப்படியாகில் நான் கொஞ்சத்தையாலும் வாங்குவேன், பின்னால் விழுந்து ஓடனா, கொஞ்சத்தையாகில் வாங்குவேன். கொஞ்சத்தையாக வாங்கினா நிறையவே வாங்கினான். நாகமான்ட்ட இருந்த குஷ்டரோகம் அத்தனையும் சேர்த்து வாங்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு தேவையான பணத்தை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். மந்தையை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடுவான். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வறுமையாய் விடுகிறவர் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்னென்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் விழுகிறார்கள். நான் அந்த வசனத்தை அப்படித்தான் வாசிப்பேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம்
ஒன்பதாவது வசனம், முதல் ரெண்டு வார்த்தையும் அந்த கடைசி வார்த்தையையும் வாசிக்கணும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் விழுகிறார்கள். சவுலே நீ விழுந்தாய். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், அவன் ஜெயத்தை பெற்றான். ஆனால் அவனுடைய பொருள் ஆசையே அவனை வீழ்த்தியது. ஆண்டவர் துக்கம் கொண்டு ராஜ்ய வரத்தை அவனை விட்டு பறித்து கொள்ள அவர் சித்தம் கொண்டார் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஏதோ ஒரு கல்லாலோ மரத்தாலோ செய்யப்பட்ட விக்கிரகத்தை சேவிப்பது தான் விக்கிரக ஆராதனை என்று எண்ண வேண்டாம். இந்த உலகத்தின் ஆஸ்தியை பின்பற்றி செல்வதே விக்கிரக ஆராதனை என்று தான் வேதம் சொல்கிறது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஒரு மனுஷன் யார்? நம்முடைய தாவீது. தாவீது சங்கீதம் 18 2 21 22 23 வசனங்களை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வழிகளையே அவன் தெரிந்தெடுத்து தேவனுடைய வழிகளிலேயே நடந்தான். தாவீது தனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. உம்முடைய வழியை எனக்கு போதியும், அதுதான் அவனுடைய பிரதான விண்ணப்பமாக இருந்தது. உம்முடைய வழியை எனக்கு போதியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எவ்வளவு ஜாக்கிரதையாக ஜபிக்கிறான் பாருங்கள். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். 143 சங்கீதத்தில் அங்கே 8 வசனத்தில் தாவீது விதமாக ஜபிக்கிறான், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஏன்? கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 32:9 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தேவன் நமக்கு பாதை காண்பிக்கிறவர். அவர் எந்த பாதையை காண்பிப்பார்? அவர் தெரிந்து கொண்ட பாதையைத்தான் அவர் காண்பிப்பார். கானான் தேசம் செல்வதற்கு ஒரு பாதை இருந்தது. பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் செல்வது சமீபமான ஒரு வழிதான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை கானானுக்கு நடத்தும் போது அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று அவர் அறிந்து, சிவந்த சமுத்திரத்திற்கு போகும் வனாந்தர வழியாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்பதாக அங்கே வாசிக்கிறோம். ஐயோ, சுத்து பாதையா? நீங்க எல்லாருக்கும் ஷார்ட்கட் பாதை வேணும். எவ்வளவு குயிக்கா போலாம்? இன்னும் ஷார்ட் பாதை உண்டா? ஆண்டவர் ஷார்ட்கட்டை விரும்புகிறவர் அல்ல. தம்முடைய ஜனத்தை சுற்றி போக பணிந்தார். மனித அறிவுக்கு இது அப்பாற்பட்ட ஒன்று. உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. அவர் நமக்கென்று நியமித்த வழி. ஒருவழி உன் சுய அறிவை கொண்டு இந்த வழியை நீ அறிய நினைப்பாயானால் அது உனக்கு தகாததாய் தோன்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் நடக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்திய வழி இந்த வழிதான். என் கால்கள் இந்த வழியாகவே செல்கிறதா? வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். பூர்வ பாதை எது? ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த ஆதிப்பாதை. சபையின் நாளிலே
ஆதி பாதியிலே சென்று கொண்டிருக்கிறதா? ஆதியிலே இருந்த அன்பு இன்று உண்டா? ஆதி சபைக்கும் இப்போது இருக்கிற சபைக்கும் ஒற்றுமை இருக்கிறதா? எத்தனை காரியங்களை விலகி போனோம்? என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. அந்த வார்த்தையை சொல்லும் போதே என்னுடைய உடம்பு நடுங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர் முன்பு மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொண்டேன். அதில் தான் சொல்லுகிறார் தாவீது, என் துர்க்குணம் பல வேளையிலும் என்னை வேறு வழியாச்சு போக பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நியமித்தபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தம்முடைய ஜனத்தை வழிநடத்த முடியாக கர்த்தர் எவ்வளவு ஜாக்கிரதையாய் பாதையை ஏற்படுத்தியிருந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு பாதை காண்பிக்க முன் சென்று கொண்டே இருக்கிறது. அதை பின்பற்றி அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கால்கள் இந்த பாதையிலே சென்றாலும் அவர்கள் இருதயம் இன்னமும் எகிப்திலேயே இருந்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதோ கர்த்துடைய வழிகளிலேயே கவனமாயிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். ஏன் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது தன் ஓட்டத்தை ஏன் வெற்றியாய் முடித்தான்? என் தாசனாகிய தாவீது என்று ஆண்டவர் ஏன் அவனை அத்தனை பெருமையாய் அழைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரன் என்ற சிறப்பு பெயரோடு அழைக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோமே. ஏன்? கர்த்துடைய வழிகளிலே அவன் நடந்ததுனாலே. கர்த்துடைய வழிகள் செம்மையானவைகள் என்று தீர்க்கதரிசியாகிய ஓசியா சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் செல்லுகிற பாதை எது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாதையிலே பாடுகள் வரலாம், இந்த பாதையிலே நெருக்கங்கள் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த பாதையிலே கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த நாட்களிலே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ள முடியாய் வருகிறார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அரமனையிலே விசாரிக்கிறார்கள். எருசலேமிலே பெரிய கலக்கம் உண்டாயிற்று. யூத ரபிமார் அங்கே அழைக்கப்பட்டார்கள். அவர்களிடத்தில் ராஜா கேட்கிறான், யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? அவங்க ஒன்றும் யோசிக்கலை, பைபிள் ஒன்றும் புரட்டலை. அவங்க நுனி நாக்கில் இருந்தே ஆன்சர் கொடுத்தாங்க, அவர் பெத்லகேமிலே பிறப்பார். நல்லா தெரியும், வேதம் தெரியும், கை கொள்ள தான் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பெத்லகேமுக்கு அவர் அனுப்பப்படுகிறார். யூதர் அந்த சாஸ்திரியமார் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது ராஜா பிறப்பார் என்பது தெரியும், பெத்லகேமில் பிறப்பார் என்பதும் தெரியும். பெத்லகேமுக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த யூத ரபிமாருக்கு நாங்களும் வருகிறோம் போவோம் என்று சொல்லியிருக்கலாமே, ராஜாவை பணிந்து கொள்ள முடி சொல்லதான் தெரியும், ஆனால் கடைபிடிக்க தெரியாது அவங்களுக்கு.
நட்சத்திரம் காண்பித்த பாதை வழியாக மறுபடியும் வருகிறார்கள். குழந்தை இருந்ததான அந்த வீட்டின் மேல் நட்சத்திரம் நின்றது. உள்ளே பிரவேசித்தார்கள். அவர்களை அனுப்பும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் போய் குழந்தையை பணிந்து கொண்டு மறுபடியும் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தந்திரமாக அந்த குழந்தையை கொலை செய்யும் நோக்கத்தோடு அந்த வார்த்தையை சொன்னான். இன்றைக்கு குழந்தையை பார்ப்பதற்கு சாத்தான் அனுமதி கொடுக்கிறான். இயேசுவை நீங்கள் பார்க்க போகலாம், ஆனால் போனால் நீங்கள் என்ன செய்யணும், போனபடியே திரும்பி வரணும். எப்படி போகிறீங்களோ அப்படியே வரணும், எந்த ஒரு மாற்றம் வரக்கூடாது. சாஸ்திரிகளும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் குழந்தையை பார்த்த பின்பு அந்த ராத்திரியிலே தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள், வேறு வழியாய் சென்றார்கள். இயேசுவை பார்த்த பிற்பாடு பாதம் மாறிற்று, வேறு வழியாய் சென்றார்கள். என்றைக்கு நாம் இயேசுவை பார்த்தோமோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கை பாதையும் மாறியது. வேறு வழியாய் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்சித்தார். இயேசுவை பார்ப்பதற்கு முன்பு வழிதப்பி போனார்கள். ஆனால் இயேசுவை பார்த்த பிற்பாடு அவர்கள் வழிதப்பி செல்ல முடியும், வேறு வழியாக போகணும், வந்த வழியாக போக முடியாது. இந்த வேறு வழியாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? அதுதான் தேவ நியமித்ததான வழி. நான் வேடிக்கையாக ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். சகைவை குறித்ததான சம்பவம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டு சகையு அவரை பார்க்கும்படியாய் வகை தேடினான். அவன் குள்ளனான அப்படியால் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்பதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. ஆகவே இயேசுவை தேடி இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தார். ஆனால் சகைவால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. சுற்றி சுற்றி வருகிறான், பார்க்க முடியவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த சகைவை போல அநேகர் வந்திருப்பாங்க, அவங்களும் இதே போல சுற்றி சுற்றி வந்தாங்க, இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா தரலான கூட்டம், அந்த கூட்டத்து மத்தியில் இயேசு, ஆகையினால பார்க்க முடியலை. அவங்க எல்லோரும் நினச்சிட்டு போயிருப்பாங்க இயேசுன்னு சொல்கிறாங்க, ஒன்றையும் காணலை, ஜனங்கள் தான் நிரலாக நிற்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்ட்டு அநேகர் போயிருப்பாங்க. அந்த சகை அப்படி அல்ல, மெய்யாகவே இங்கே இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசுவை பார்க்க முடியாதபடி என்னால் தான் முடியலை, நான் தான் தடை, என்கிட்ட தான் தடை இருக்குது, எப்படியும் இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் என்ன செய்தான், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடினான். பாதை மாறியதே. இதுவரை மனுஷ மார்க்கமாய் சென்றுவன், ஆஸ்தியை சேர்க்க, ஐஸ்வர்யத்தை சேர்க்க, உத்தியோகத்தை, பெரிய உத்தியோகத்தை பெறுவதற்கு மனுஷரை பின்பற்றி மனுஷ வழியிலே சென்றுவன். இப்போது இயேசுவை பார்க்க அவர் போகும் வழியில் முன்னாக ஓடினான். உங்கள் வழிகளை சந்தித்து பாருங்கள். இயேசு போகிற வழியில் போனதுனால தான் இயேசுவை பார்க்கறதுனால முடிந்தது. ஸ்தோத்திரம். எல்லா வழியிலும் இயேசுவை நாம் காண முடியாது. கர்த்துடைய வழி, தேவ நியமித்த வழி. அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் செல்ல வேண்டுமானால் நமக்கென்று நியமித்துதான வழிகள் உண்டு. அந்த வழியிலே செல்ல வேண்டும். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கேட்டுக்கு போகிற பாதை விஸ்தாரமானது, வழி விசாலமானது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கம், வழி நெருக்கமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதுதான் கர்த்துடைய வழி. கர்த்துடைய வழியிலே தாவீது சென்றான். கர்த்துடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் செய்தது இல்லை. கடைசியாக ஒரு மனுஷனை உங்கள் மத்தியிலே வைத்து இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். யோபு
பக்தனாகிய யோபு. யோபு 23 அதிகாரம் 10 வசனத்தில், நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று யோபு சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 31 அதிகாரத்தில் 7-8 வசனங்களை நான் வாசிக்கும் போது, என் நடைகள் என் வழிகளை விட்டு விலகினால் என் இருதயம் என் கண்களை பின்பற்றினாலும் என் கைகளிலே ஒரு மாசு இருந்தாலும் நான் பயிரிட்டதை வேறொருவன் புசிப்பானாக, என்னுடைய பயிர் வேறற்று போவதாக என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் நடைகள் வழியை விட்டு விலகினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனக்கென்று தேவன் நியமித்ததான வழியை விட்டு அவன் விலகவில்லை. ஆனால் விலக வேண்டிய காரியங்களுக்கு அவன் விலகினவன். 1 அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம், பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனாக இருந்தான். தன் பாதையில் பொல்லாப்பு வருமானால் அந்த பொல்லாப்பை கண்டு விலகிறவனாக இருந்தான். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய், மற்றபடி அவனுடைய நடைகள் ஒரு போதும் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகவில்லை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழி விலகுற செய்கை எனக்கு விசதமாய் இருக்கும். வழி விலகுறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் கர்த்தருக்கு துரோகம் செய்து பொற்கந்துகுட்டிகளை வணங்கின போது கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தை, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் விதித்த வழியை விட்டு விலகினார்கள் என்று சொன்னார். வழியை விட்டு விலகிட்டாங்கப்பா. நான் உங்களுக்கு கொடுத்த பாதையில் அவங்க நிற்கல, விலகிட்டாங்க. எத்தனை பேர் நெருக்கத்தை கண்டு விலகிறவங்க, உலகத்தின் ஆசா பாசங்களை கண்டு விலகிறவர்கள், சிற்றின்பங்களை கண்டு விலகிறவர்கள், அல்லது உபத்திரவம் நெருக்கங்களை கண்டு விலகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ நமக்காக தந்த பாதையிலே நம்முடைய கால்கள் உறுதியாக நிலைத்திருக்கிறதா? யோபு போல நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? நான் அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகத்தில் 31 அதிகாரம் 31 என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. என் கையில் ஒரு மாசு இல்லை. நான் போகும் வழியை அவர் அறிவார். சோதிக்கப்படுகிறேன், உண்மைதான். ஆனாலும் நான் பின்வாங்கலை விலகலை. நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு சொல்லக்கூடியவனாக இருந்தான். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் எந்த பாதையிலே செல்கிறது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நித்திய ஜீவ பாதையில்தான் நம்முடைய கால்கள் சென்று கொண்டிருக்கிறதா? பிள்ளையாவை போல பொருளாசையோடு கர்த்தருக்கு மாறுபாடான வழியிலே நம்முடைய கால்கள் செல்கிறதோ, சவலை போல
பொருளாசையோடு கொள்ளையின் மேல் பறந்து தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செல்கிற அனுபவம் காணப்படுகிறதோ, அல்லது தாவீதைப் போல யோபுவைப் போல பரிசுத்த பாதையிலே, கர்த்தருடைய பாதையிலே, தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே சீராய் செல்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். பரிசுத்த வழியில் கடந்து சென்று கொண்டிருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் அவர் தம்மோடு சேர்த்து கொள்வார். அந்த நாள் நமக்கு சந்தோஷமான நாளாக இருக்குமா? ஜபிப்போம். நல்ல இயேசுவே, மறுபடியும் ஒருமுறை உம்முடைய வார்த்தைகளை அருமையான தம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள தேவரீர் கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அல்லது நாங்கள் நடக்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாதையை ஏற்படுத்தி இருக்கிறீர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னீர் ஐயா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு தாவீது கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன். ஒரு யோபு என் நடைகள் பாதையை விட்டு என் நடையை விட்டு நான் விலகாமல் என்னுடைய இருதயம் ஒருவேளை என் கண்களை பின்பற்றி செல்லுமானால், என் கைகளிலே ஒரு மாசு இருக்குமானால், அவர் எவ்வளவாய் அந்த வார்த்தையை சொல்லுகிறான் ஐயா, என்னுடைய நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர் வேறற்று போவதாக என்று சொன்னார். தங்களுக்கென்று தீமித்த பாதையிலே செல்வதில் அத்தனை கரசனையாயிருந்தார்கள். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்களும் கூட எங்களுக்கென்று கர்த்த நியமித்த பாதையிலே நீர் வைத்து போன உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கருபை செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டு அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கும் அனுபவத்தை கருபையாய்த்தார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எல்லா காவலோடும் எல்லா ஜாக்கிரதையோடும் எல்லா விழிப்போடும் ஜீவித்து ஜீவியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் அனைவருக்கு உதவி செய்திட வேண்டுமான் ஜபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த ஹோலிலேண்ட் டிவி ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் செய்கிற இந்த ஊழியத்தின் மூலமாய் உன்னுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் உம்முடைய பட்சமாய் சேர்க்கப்பட உம்முடைய மந்தையின் ஆடுகளாய் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். அப்பிரயோஜிதமான ஊழியக்காரர்கள் கடமையை செய்கிறோம், பலன் தாரும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.